தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துருக்கிறது டெக் ஃபைட் தமிழ். இந்த வீடியோ பாத்துருக்க யாராச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்றதுக்காகவே தனியா ஒரு ஆப் யூஸ் பண்றீங்களா? அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போற ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு தனியா ஒரு ஆப் யூஸ் பண்றோமா? அப்படி யூஸ் பண்ணா உங்களுக்கான வீடியோ தான் அது. கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு செட்டிங்ஸும் மாத்த தேவையில்ல. இந்த ஜிபி வாட்ஸ்அப் அந்த மாதிரி வந்து எந்த இது யூஸ் பண்ண தேவையில்ல. ஆமாங்க, டைரக்டா வந்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கான ட்ரிக் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா வந்து நம்ம இந்தியாவில 40 கோடி பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் யூசரா இருக்காங்க. அதுல வந்து 17 கோடியே 40 லட்சம் பேர் தனியா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணதுக்காகவே ஆப் யூஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் வேஸ்ட். கண்டிப்பா நீங்க ஆப் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து ஈஸியா நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ண முடியல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம தான் அதை பாக்குறதே கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போய் உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து வாட்ஸ்அப், சோ அந்த வாட்ஸ்அப் தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப் ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து மீடியா ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த மீடியா ஃபோல்டர் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட்லயே வந்து டாக் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம தினக்கு பாக்குற ஸ்டேட்டஸ் எல்லாம் சேவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கடைசியா பார்த்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இல்ல சேவ் ஆயிருக்கும். அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்த நாள் அது எரேஸ் ஆயிடும். நம்ம பாக்குறது எல்லாம் சேவ் ஆயிட்டே இருக்கும். சோ நீங்க வந்து ரீசெண்டா பாக்குற எல்லா ஸ்டேட்டஸும் சேவ் ஆயிட்டு இருக்கும். நீங்க பாக்குற இமேஜஸ் ஆகட்டும், ஸ்டேட்டஸ் மட்டுமே சேவ் ஆயிட்டு இருக்கும். உடனே ரீநேம் கொடுத்துக்கோங்க. ரீநேம் டாட் ஸ்டேட்டஸ் இருக்கிறத டாட் மட்டும் எடுத்து விட்டுருங்க. ரீநேம் கொடுத்து டாட் மட்டும் எடுத்து விட்டுருங்க. உடனே வந்து எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்லலாம். கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற இன்ட்ரெஸ்டிங் டெக் வீடியோஸ் எல்லாம் நீங்க ஈஸியா பாத்துக்க முடியும். அடுத்த ஒரு நல்ல டெக் அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.